திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அசாம் மாநிலத்திலே ஹிமந்தா முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அங்கே பெண்கள் குறைந்த வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதை தடுப்பதற்காக புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே இந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒரே நாளிலே குழந்தை திருமணம் செய்ய முயன்ற 2044 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 வயதுக்கு குறையே உள்ள பெண்களை திருமணம் செய்கிறவர்களுக்கு போக்சோ சட்டத்தின் அடிப்படையிலும், அதே போல 18 வயதுக்கு குறைவாக உள்ள பெண்களை திருமணம் செய்பவர்கள் மீது குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பேரிலே சுமார் 2044 பேர் ஒரே நாளிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 8000 பேர் இதற்குரிய பட்டியலில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அரசு ஒரு குறிப்பிட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது அஸ்ஸாம் மாநிலத்திலே 20 முதல் 24 வயதுக்குட்பட்ட பெண்களை ஒரு சர்வே எடுத்த பொழுது அவர்களில் 32% 18 வயதுக்கு முன்பதாகவே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு எதிரான போராட்டங்கள் அந்த மாநிலத்திலே அதிகப்படியாக வலுப்பெற்றிருக்கிற சூழ்நிலையிலே, ஆயினும் அந்த அரசு இதற்கு அதிக முக்கியத்துவம் எடுத்து முயற்சி எடுத்து வருகிறது. ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, நாம் செய்கிற ஜபம் தடுக்கப்பட நாம் ஜபித்து வருகிறோம். அந்த ஜபத்தை கேட்டுதான் கர்த்தர் இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வருகிறார். ஆகவே இந்த சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இவர்களை கண்டு அஞ்சி அரசாங்கம் இதை கைவிடாதிருக்க, தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்பவர்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட, குழந்தை திருமணங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாம் கருத்தாய் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அஸ்ஸாம் மாநிலத்திலே நீங்க இப்படிப்பட்ட ஒரு புதிய சட்டத்தை, குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துவதற்காக நீங்க ஏற்படுத்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த அரசாங்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நடவடிக்கை அதிக உத்வேகத்தோடு எடுத்து ஆண்டவரே தகப்பனே, தொடர்ந்து அந்த காவல்துறை எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக ஆண்டவரே. அந்த மாநிலம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே தகப்பனே இந்த குழந்தை திருமணங்கள் நடைபெறுகின்றதோ ஆண்டவரே அவைகள் தடுத்து நிறுத்தப்பட, அதனால் எந்த பெண்களும் இனி பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டியலில் இருக்கிற அந்த 8000 பேரும் கண்டுபிடிக்கப்பட ஆண்டவரே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு பெண்ணும் ஆண்டவரே தகப்பனே இந்த குழந்தை திருமணத்தால் இனி அந்த மாநிலத்திலே பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே தகப்பனே. அந்த அரசாங்கத்திற்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பணிகளில் ஈடுபடுகிற காவல்துறை உயர் அதிகாரிகளுக்காக உமை துதிக்கிறோம். அவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து இந்த சட்டத்தை சரியாக செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த திருமணத்தை நடத்தி வைத்த 52 ஆண்டவரே தகப்பனே அப்பா புரோகிதர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய குருக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இனி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதிருக்க முழு நடவடிக்கை எடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அந்த அஸ்ஸாம் மாநிலத்திலே கர்த்தருடைய ஆளுகை வருவதாக என்று ஜெபிக்கிறோம். குழந்தை திருமணங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படட்டும். எங்களுடைய தேசம் முழுவதிலும் ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய தமிழகத்திலும் கூட குழந்தை திருமணங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.